ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரஷகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையா பார்த்துட்டு இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமா? இந்த வீடியோ கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பெல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும், ஓகேவா? நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறப்போ தே வில் பி ஆல்சோ ஹாப்பி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதே நேரத்தில் வந்து லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கதை என்னன்னா, எழுத்தாளர் லட்சுமி அவர்கள் எழுதிய முதல் வகுப்பு டிக்கெட் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. அந்த கதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு சிறுகதை. ஒவ்வொரு பல வீட்டில் இருக்கலாம் அது மாதிரி ஒரு சூழல், அதை டிபெண்ட் பண்ணி தான், அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை எழுதியிருக்காங்க. வாங்க கேட்கலாம். லட்சுமி அவர்கள் எழுதிய முதல் வகுப்பு டிக்கெட் சிறுகதை, வாசிப்பது உங்கள் ராஜசேகர். கேட்கலாமா? சதாசிவத்திற்கு ஞாபக சக்தி அதிகம் என்பதை ஜெயா அறிவாள். இருந்த போதிலும் அன்று அவன் ஞாபகம் அப்படி ஒரே அடியாக மங்கி மடிந்து போகும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அன்று செய்த தீர்மானம் அவனுடையதுதான். அதை நிறைவேற்ற மறந்து ஒதுங்கிவிட்டாலும் பிசகு அவனுடையதுதான். அன்று காலை வந்த பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்தான் சதாசிவம். ஏதோ எடுப்பதற்காக பீரோவை திறக்க மாடியறைக்கு வந்தாள் ஜெயா. இதோ பார் ஜெயா, உனக்கு சந்தோஷ சமாச்சாரம் ஒன்று என்று ஆரம்பித்தான் அவன். விஷயம் என்ன என்று அவள் கேட்கும் முன் தொடர்ந்தாற்போல், உன்னுடைய அபிமான நட்சத்திரங்கள் கோவிந்தராம் லீலாவதி கோஷ்டியார் நகரத்தில் ஒரு வாரம் தங்கி நவீன விருந்து வைக்கப் போகிறார்களாம். இன்று மாலை 6 மணிக்கு முதல் காட்சி விஜயா ஹாலில் ஆரம்பமாகிறது என்று கூறி புன்னகை செய்தான் அவன். ஜெயா பதில் பேசாது மௌனமாக பீரோவை திறந்து தட்டுகளில் தான் தேடி வந்த சாமானை தேடிக்கொண்டிருந்தாள். நீ இப்பொழுது என்ன யோசிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்று கேலியாக கூறிவிட்டு, இந்த தடவையாவது கோவிந்தராம் லீலாவதி நடனத்தை கட்டாயம் பார்க்க வேண்டும். ஆரம்ப தினத்தன்று போய்விட்டு வந்தால் மிகவும் நல்லது. ஏனென்றால் ஒரு சமயம் நாளைக்கு போக முடியாது போய்விட்டால் அதற்கு அடுத்த நாள் டெல்லியிலிருந்து அம்மாவும் அப்பாவும் வரப்போகிறார்கள். பிறகு நடனம் பார்க்க போவது என்பதே முடியாத காரியம் என்ற கவலைதான் உன் மனசில் தற்போது வியாபித்து கொண்டிருக்கும் விஷயம், சரிதானே ஜெயா என்று பரிகாசமாக கேட்டான் சதாசிவம். இல்லை, வண்ணான் கணக்கு புத்தகம் எங்கேயோ தொலைந்து போய்விட்டதே என்ற கவலைதான் எனக்கு தற்பொழுது என்று கூறி வரிசை பற்கள் தோன்ற மெல்ல சிரித்தாள் அவள். ஆனால் உண்மையில் அவள் மனதில் அதே யோசனைதான் அப்போது ஏற்பட்டது. 2வது பிள்ளைக்கு உடம்பு சௌக்கியம் இல்லை என்று அவசரமாக புறப்பட்டு டெல்லிக்கு சென்றிருந்தனர் அவளுடைய மாமனாரும் மாமியாரும். 1 மாத காலமாகிவிட்டது. பிள்ளைக்கு உடம்பு தேவலை என்றும், தாங்கள் உடனே புறப்பட்டு 2 தினங்களில் ஊருக்கு திரும்பி விடுவதாகவும் சமீபத்தில் வந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் மாமனார். ஜெயாவின் மாமியார் அலமேலு நாட்டு பெண்களை மிகவும் கடுமையாக நடத்தும் வகையை சேர்ந்தவர் இல்லை என்றாலும் சில விஷயங்களில் அதிகமாக கண்டிப்பாக இருப்பவள்தான். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டிய பெண்களுக்கு அதிக படிப்பும் கலை ஞானமும் அவசியமில்லை என்பது அவளது அபிப்பிராயம். அதுவும் நாட்டியக்கலை என்பது பெண்களுக்கு தேவையே இல்லை என்பது அவளது கட்சி. ஜெயாவின் மாமனார் சங்கீதம் நாட்டியம் இவைகள் வீச என்ன விலை என்று கேட்கும் ஆசாமி. அவளுடைய கணவன் சதாசிவமோ கலை விஷயத்தில் தந்தையையே பின்பற்றினார். ஆனால் ஜெயாவின் தந்தையோ பெரிய கலா ரசிகர். அதனாலேயே தமது அருமை புதல்வி ஜெயாவிற்கு கலாசாலை படிப்புடன் சங்கீத சிஷ்யையும் பரதநாட்டிய பயிற்சியும் அளித்து அவளை சகலாகலா வள்ளியாக்கிவிட்டார். நாட்டு பெண்ணுக்கு பரதநாட்டியமும் ஆடத் தெரியும் என்ற விஷயம் முதலில் அலமேல் அம்மாவுக்கு தெரியாது. பார்க்க லட்சணமாகவும் அடக்கமாகவும் இருக்கிறாள் பெண், ஏகப்பட்ட சொத்திற்கு ஒரே பெண். ஆகவே அதிகம் யோசனை செய்து கொண்டிராமல் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிவிட்டாள் அவள். கல்யாணத்திற்கு மறுநாள் சம்மந்தி அவர்கள் பெருமையுடன், இன்றைய கச்சேரிக்கு நம்ம குழந்தையையே ஆடச் சொல்லலாமான்னு யோசனை தோணித்து, உங்க யோசனை என்ன என்று கேட்டபோது அலமேல் அம்மாளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஜெயா புக்ககத்திற்கு வந்த அன்றே மாமியார் அவளை கூப்பிட்டு, இதை பாருமா, இந்த ஆட்டப்பாட்டமெல்லாம் உன் பிறந்தாத்தோட நிற்கட்டும், டான்ஸ் என்றாலே சதாசிவத்துக்கு பிடிக்காது என்று கண்டிப்பாக கூறிவிட்டாள். பிறந்தகத்திலிருந்து அருமையாக எடுத்து வந்த வீணை தூசி படிந்த உரையுடன் சாமான்கள் அறையில் தூங்கிக் கொண்டிருப்பதை காணும் பொழுதெல்லாம் ஜெயாவிற்கு மிக வருத்தமாக இருக்கும்.
விரல்கள் புண்ணாகும்படி வாசித்து வாசித்து பயிற்சி செய்து கொண்ட வித்தை வீண் போவதை எண்ணி பல தடவை கண்ணீர் உகுத்திருக்கிறாள். சங்கீதமே அந்த பாடுபடும் அந்த வீட்டில் அவள் தனது இன்னொரு கலையான நாட்டியத்தை பற்றி வாய் திறந்து கூட பேசியதில்லை. இரண்டே இரண்டு தடவை தான் அவள் தனது விருப்பத்தை மெல்ல வெளியிட்டாள். பிரபல நாட்டிய கோஷ்டியினரான கோவிந்தராம் லீலாவதியின் நாட்டியத்தை காண வேண்டும் என்று கணவனிடம் சொன்னாள். இரண்டு தடவைகளும் அலமேல் அம்மாளின் அதிருப்திக்கு ஆளாக பயந்து கொண்டு சதாசிவம் அவளை நடன காட்சிக்கு அழைத்து செல்ல மறுத்துவிட்டான். தனது அந்த சிறு ஆசையை பூர்த்தி செய்ய கணவன் தயங்குவதை பற்றி ஜெயாவிற்கு உள்ளூர வருத்தம் என்றாலும் அதை அதிகமாக அவள் வெளியிலே காட்டிக்கொள்வதில்லை. சதாசிவத்திற்கும் தன் மனைவியின் உள்ளத்தை பற்றி நன்கு தெரியும். ஆனால் அவன் குடும்பத்தில் அமைதியை அதிகம் விரும்பும் மனிதன். தாய் தந்தையருக்கு பிடிக்காத விஷயத்தை செய்து அமைதியை குலைக்க இஷ்டப்படவில்லை அவன். மேலும் ஜெயா பல பெண்களைப் போல் மிகவும் பிடிவாத குணம் கொண்டவள் அல்ல. கணவன் முடியாது என்றால் சரி என்று விட்டுவிடும் குணம் படைத்தவள். அதனால்தான் சதாசிவம் அவளது ஆவலை பற்றி அசட்டையாகவே இருந்தான். தாயும் தந்தையும் தம்பியை பார்க்க டெல்லிக்கு சென்ற பின் ஒரு மாத காலம் தனித்து மனைவியுடன் குடித்தனம் செய்யும் சந்தர்ப்பம் சதாசிவத்திற்கு நேரிட்டது. அலமேல் அம்மாவின் கண்டிப்பும் அதிகாரமும் இன்றி சுயேச்சையாக இருந்த அந்த இளம் தம்பதிகள் அந்த ஒரு மாத காலத்தை விரைவில் போக்கிவிட்டனர். தாயார், தகப்பனார், அண்ணன், தங்கை என்ற ஒருவரும் இன்றி தனியே மிகவும் சுயேச்சையுடன் காலங்கழித்த அந்த நாட்களில் ஜெயாவினுடைய எல்லா கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்வதில் அவனுக்கு அபரிமிதமான ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. அன்று காலை பத்திரிகையை பிரித்து பார்த்த அவரது கண்களில் அந்த நடன விளம்பரம் தென்பட்டது. அவனாகவே பேச்சை ஆரம்பித்தான். இரண்டு தடவை தன் கோரிக்கையில் ஏமாற்றமடைந்த ஜெயா தானாக இனி அதை பற்றி ஒன்றும் கேட்க மாட்டாள் என்று அவன் அறிவான். இன்று முதல் காட்சிக்கு நாம் போகலாம், என்ன உனக்கு சம்மதம் தானே என்று கேட்ட சதாசிவம் பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு அவள் முகத்தை ஆவலுடன் பார்த்தான். ஆரம்ப விழாவை திறந்து வைப்பவர்கள் போல முதல் காட்சிக்கே போக வேண்டுமா? பார்க்கலாம், நாளைக்கு முடிந்தால் போய்விட்டு வரலாமே என்று ஜெயா தன் ஆவலை அடக்கி கொண்டு சொன்னாள். நாளைக்கு என்னால் முடியாது, ஆபீஸ் வேலை தலைக்கு மேல கிடக்கிறது. அதற்கு அடுத்த நாள் அம்மா ஊரிலிருந்து வந்து விடுவாள், பிறகு போகவே முடியாது. இன்றைக்கு முதல் காட்சிக்கே போக வேண்டியதுதான். முதல் வகுப்பு டிக்கெட் இரண்டை முன்னாடியே வாங்கி வரும்படி ஏற்பாடு பண்ணிவிடுகிறேன். நான் ஆபீஸிலிருந்து அரை நாள் லீவ் எடுத்துக்கொண்டு பகல் சாப்பாட்டிற்கு ஒரு மணிக்கே வந்து விடுகிறேன் என்று கூறினான் சதாசிவம். ஜெயாவிற்கு அவனுடைய ஏற்பாடு மிக சந்தோஷத்தை கொடுத்தது. சதாசிவம் ஆபீஸிற்கு சென்ற சிறிது நேரம் கழித்து ஆபீஸிலிருந்து ஒரு பையன் வந்தான். ஐயா இவைகளை உங்களிடம் கொடுக்க சொன்னார் என்று கூறிக்கொண்டு ஜெயாவிடம் இரண்டு முதல் வகுப்பு டிக்கெட்டுகளை கொடுத்து சென்றான். கணவன் ஆபீஸ் வேலையில் நடன காட்சியை பற்றி மறக்காமல் டிக்கெட் வாங்கி இருப்பதை கண்டு உள்ளம் மகிழ்ந்து போன ஜெயா அன்று மாலை அவன் வருகையை எதிர்பார்த்து கொண்டு வாசல் ஹாலில் ஒரு கதை புத்தகத்துடன் உட்கார்ந்திருந்தாள். புத்தகத்தின் மீது அவள் மனம் லயிக்கவில்லை. ஹாலில் மாட்டியிருந்த கடிகாரம் டான் டான் என்று ஒலிப்பதை கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் ஜெயா. பகல் மணி 2. ஒரு மணிக்கு வருவதாக கூறிய சதாசிவம் 2 மணியாகியும் வர காணவில்லை. வேலை அதிகமாததால் வர முடியவில்லையோ என்னவோ என கவலையுடன் 2 தடவை வாசற்புறம் வந்து எட்டி பார்த்தாள் ஜெயா. மணி 2:30 ஆனதும் ஜெயாவின் பரபரப்பு அதிகரித்தது. மணி 3 ஆகிவிட்டது, சதாசிவத்தை காணவில்லை. ஒரு சமயம் நடன காட்சியை பற்றியே மறந்துவிட்டிருப்பானோ என்று தனக்குள் பலவிதமாகவும் சிந்தித்து கொண்டு சஞ்சலத்துடன் சமையலறை பக்கம் வந்தாள் அவள். அவருக்காக காத்து கொண்டிருந்தால் நீங்கள் எப்பொழுது சாப்பிடுகிறதம்மா என்று சமையல்காரம்மா கேட்ட பிறந்தான் அவளுக்கு தான் சாப்பிடாமல் இருப்பது நினைவுக்கே வந்தது. காத்து அழுத்து போயிருந்த அவளுக்கு பசியே இல்லை. எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா, நீங்க சாப்பிட்டு விட்டு காரியங்களை கவனியுங்கள் என்று கூறிய ஜெயா மறுபடியும் ஹாலில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். மணி 4 சதாசிவம் வரும் அறிகுறியே காணவில்லை. இன்னும் 1 மணி நேரம் கூட இல்லையே, நடன காட்சிக்கு எப்படி போவது என்ற கவலையுடன் ஹாலுக்கும் வாசலுக்குமாய் போய் வந்து கொண்டிருந்தாள் ஜெயா. அம்மா, கொஞ்சம் என் வீடு வரைக்கும் போய் வருகிறேன். சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லை, நான் போகாட்டா அவன் மருந்து சாப்பிடவே மாட்டான் என்று சமையல்காரம்மா உத்தரவு கேட்ட வண்ணம் தயங்கி கொண்டு வாசல் ஹாலில் வந்து நின்றாள். இப்போ வீட்டுக்கு போனா எப்ப திரும்பி வருவீங்க என்று கேட்டாள் ஜெயா கலவரத்துடன். ராத்திரி 7 மணிக்குள்ள வந்து விடுவேம்மா என்றாள் அவள் மென்று விழுங்கிக் கொண்டு.
வீட்டை அப்படியே போட்டுட்டு நீங்க இப்போ கிளம்புனா நான் என்ன செய்வேன்? அவர் இன்னைக்கு 5 மணிக்கு ஒரு நடன காட்சிக்கு போவதாக உத்தேசித்திருக்கிறார். வர 9 ஆகும். நீங்களும் வீட்டுக்கு போவதானா? இரவு சமையல கதி என்ன ஆகுறது? மற்ற வீட்டு வேலைகள் அப்ப யார் கவனிப்பது? இதை பற்றி முன்னாடியே ஏன் சொல்லல என்று கொஞ்சம் கோபத்துடன் படுத்துக்கொண்டாள் ஜெயா. அவளுக்கு ஏற்பட்டிருந்த ஏமாற்றம் சமையல்காரம்மாளிடம் கோபமாக திரும்பியது. நான் போகாவிட்டால் குழந்தை மருந்து சாப்பிட மாட்டானே, என்னமா செய்வேன் என்று அளமாட்டா குறையாக கேட்ட சமையல்காரம்மா அவள் முகத்தை பரிதாபமாக பார்த்தாள். நீங்க என்ன செய்வேளோ எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு 5 மணிக்கு வெளியே போறேன் அவ்வளவுதான் என்று கோபத்துடன் கூறிய ஜெயா முகத்தை மறுபடியும் திருப்பிக் கொண்டாள். நான் வீட்டுக்கு போய் உடனே என் பொண்ணு சுந்தரி அனுப்புறேம்மா, ராத்திரி சமையல அவ கவனிச்சுக்குவா என்று கூறிய சமையல்காரம்மாள் ஜெயாவின் உத்தரவுக்காக காத்திருந்தாள். சரி, சீக்கிரம் அனுப்புங்கள் என்று கூறிய ஜெயா மாடி அறைக்கு ஒரு சமயம் சதாசிவம் சரியாக 5 மணிக்கு வந்தால் உடனே புறப்பட தயாராக இருக்க வேண்டாமா என தனக்குள்ளேயே சமாதானம் செய்து கொண்டே அவள் வெளியே போக தன்னை தயார் செய்து கொள்ள ஆரம்பித்தாள். எல்லா அலங்காரமும் ஆகிவிட்டது. வேற்று உடை மாற்றிக்கொள்வதுதான் பாக்கி. சஞ்சலத்துடன் மேஜை மீதிருந்த கடிகாரத்தை பார்த்தாள் ஜெயா. 5:45 ஆகியிருந்தது. ஒரு சமயம் சதாசிவம் ஆபீஸிலிருந்து திரும்பி வந்து விட்டாரோ என்னவோ என்று சந்தேகம் ஏற்படவே கீழே அவசரமாக இறங்கி வந்தாள். சமையலறை பக்கம் வந்த ஜெயா திக் பிரமை அடைந்து ஒரு கணம் அப்படியே நின்று விட்டாள். அடுப்பை கூட பற்ற வைக்காமல் சமையல்காரம்மாவின் பெண் சுந்தரி விசித்து விசித்து அழுது கொண்டு நிற்பதை கண்டாள். என்னத்துக்கு மாளற என்று இரக்கமாக கேட்டாள் ஜெயா, தனது சஞ்சலத்தை மறந்தவளாக. ஒண்ணுமில்லம்மா என்று கூறிய சுந்தரி கண்ணீரை துடைத்து கொண்டு முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டாள். கள்ளம் கபடமற்ற அவளது முகத்தை கண்டு ஜெயாவின் மனம் மிகவும் பரிச்சாபதாபப்பட்டது. எதுக்காக மாளற சொல்ல, தம்பிக்கு உடம்பு ஏதாவது ஜாஸ்தி ஆயிடுச்சா என்று வற்புறுத்தி கேட்டாள். சற்றென்று பதிலளிக்காத சுந்தரி கொஞ்சம் சுதாரித்து கொண்டு, இல்ல அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, இன்னைக்கு நானும் அவரும் டான்ஸுக்கு போவதா தீர்மானிச்சிருந்தோம். 5:30 வந்து கூட்டிட்டு போறதா சொல்லியிருந்தாரு, ஆனா என்று மேலே பேச முடியாது திணறினாள் துக்கத்துடன் அவள். சுந்தரியின் கழுத்திலே புதிய நகையுடன் விளங்கிய மஞ்சள் கயிற்றை அப்பொழுதுதான் கவனித்தாள் ஜெயா. ஆமா, உனக்கு போன மாசம்தானே கல்யாணம் ஆச்சு, அவரு இந்த ஊர்ல தான் இருக்காரா என்று கேட்டாள். அவள் இதழ் கடையிலே ஒரு புன்னகை லேசாக எழுந்து மறைந்தது. ஆமாமா, அவரும் இந்த ஊர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கார். நேத்துக்கு அவர் எங்க வீட்டுக்கு வந்தபோது நடன காட்சிக்கு என்ன இன்னைக்கு 5:30 வந்து அழைச்சிட்டு போறதா சொல்லி இருந்தாரு, ஆனா அம்மா இங்க என்ன வேலைக்கு அனுப்பிச்சிட்டா என்று கூறி முடித்த சுந்தரியின் கண்களில் நீர் பொங்கி வழிய ஆரம்பித்தது. உலகத்தில் தனக்குள்ள சகலத்தையும் இழந்து விட்டது போல் தோன்றியது அவளது துக்கம். 5:30 அடிக்க சில நிமிடங்கள் தான் இருந்தன. சின்னஞ்சிறு பெண் சுந்தரியின் கண்ணீர் ஜெயாவின் மனசை மிகவும் வேதனை செய்தது. சுந்தரி அழாத, கண்ணை துடிச்சுக்கோ, நீ இன்னைக்கு இங்க வேலை செய்ய வேண்டாம், சீக்கிரம் வீட்டுக்கு போ என்று உத்தரவு கொடுத்தாள். கண்களை துடைத்துக்கொண்டே சுந்தரி சந்தோஷத்துடன் அவளை பார்த்தாள். இனிமே போய் கூட பிரயோஜனம் இல்லம்மா, மணியாயிடுச்சு, டிக்கெட்டும் கிடைக்காது என்றாள் அவள் மெல்லிய குரலில். டிக்கெட்டை பற்றி கவலைப்படாத, இரு ஒரு நிமிஷத்துல வரேன் என்று கூறிய ஜெயா மாடி அறைக்கு ஓடினாள். பத்திரமாக மேஜைக்குள் வைத்திருந்த முதல் வகுப்பு டிக்கெட்டுகள் 2 எடுத்துக்கொண்டு வந்து சுந்தரியின் கையில் கொடுத்தாள் ஜெயா. முதல் வகுப்பு டிக்கெட்டுங்களா என்று கண்களை அகல விரித்தாள் சுந்தரி. பிறகு மிக்க நன்றி கூறி விடைபெற்று கொண்டு ஓட்டமும் நடையுமாக வீட்டை நோக்கி பறந்து சென்று விட்டாள் சுந்தரி. சமையலறைக்குள் நுழைந்த ஜெயாவின் மனசிலே குடிகொண்டிருந்த சஞ்சலம் மறைந்துவிட்டது. அதற்கு பதில் ஒருவித திருப்தியும் ஆனந்தமும் அதில் நிறைந்திருந்தன. சமையலை முடித்துவிட்டு அவள் வெளியே வருவதற்கும் அவள் கணவன் ஆபீஸில் இருந்து திரும்பி வருவதற்கும் சரியாக இருந்தது. 7:30 உணர்ந்த சதாசிவம், ஆபீஸ்ல இன்னைக்கு வேலை முதுகு ஒடிஞ்சு போச்சுமா, இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு குறை எனத்துக்கு, ப்ரோக்ராம் பார்க்க புறப்படலாமா, வாசல்ல கார் தயாரா இருக்கு என்றான். நம்ம சமையல்காரம்மா பொண்ணு சுந்தரி நடனம் பார்க்க வேணும்னு ஆசைப்பட்டா, அவளுக்கு அந்த டிக்கெட்டுகளை கொடுத்துட்டேன். ஆமா, நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்களே, காப்பி கொண்டு வரட்டுமா என்று புன்னகையுடன் கேட்ட ஜெயா திருப்தியுடன் உள்ளே திரும்பிச் சென்றாள். நடன காட்சியை ரசிக்காது தூங்கும் கணவனுடன் அதை பார்ப்பதை விட 2 இளம் தம்பதிகளின் சந்தோஷத்திற்காக உபயோகப்பட்ட முதல் வகுப்பு டிக்கெட்டுகளை பற்றி
மறந்தவளாக தன் வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள் ஜெயா. லட்சுமி எழுதின முதல் வகுப்பு டிக்கெட் சிறுகதை, மற்றும் வாசித்தது உங்கள் ராஜசேகர். நம்ம ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த அப்படின்னா அது கிடைச்சிருச்சுன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஆனால் இன்னொரு வகையில் நம்மளால வேறு ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா அது அதுக்கு முன்னாடி கிடைச்ச சந்தோஷத்தை விட இரண்டு மடங்கு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதை தான் இந்த கதையில் வந்து ரொம்ப அழகாக லட்சுமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஜெயா வந்து நடன நிகழ்ச்சிக்கு போயிருந்தா கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதை விட சந்தோஷம் அவங்க கொடுத்த டிக்கெட்டை வாங்கிட்டு சந்தோஷமாக போன சுந்தரினுடைய சந்தோஷத்தை பார்த்து இவங்களுடைய சந்தோஷம், ஜெயானுடைய சந்தோஷம் இரண்டு மடங்காயிடுச்சு. நன்றி, வணக்கம்.